மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடியன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். நீர் பெற்ற அந்த பெரும் பேரை அடியன் பெற வேண்டும். சுப்பிரமணியனார் பேரு பெற்றார், மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார். எக்காலமும் எந்த காலத்திலும் பல கோடி யுகங்கள் வாழக்கூடிய வாய்ப்பை ஆசான் சுப்பிரமணியர் பெற்றார். யானும் அந்த வாய்ப்பை பெற வேண்டும். அதுக்குரிய அறிவும் பரிபக்கமும் தர வேண்டும். அப்போ ஜென்மத்தை கடைத்தேற்றுவது என்பதே மரணமில்லா பெருவாழ்வு தான். இப்போ மரணமில்லா பெருவாழ்வு மனிதனுக்கு இருந்த போதிலும் அது யாரை கேட்பது, எப்படி கேட்பது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆசான் சுப்பிரமணியரை அகத்தியர் கேட்கிறார். அகத்தியர் யாருன்னு தெரிந்து கொள்ள முடியலவா? நம்மை போட்டு பிறந்தவர் தான். சாதாரணமாக நம்மை போட்டு பிறந்து வடநாட்டில் இந்த நாட்டில் பிறந்து வடநாட்டுக்கு இருந்தார். வடநாட்டில் சில குருமாரி தேடி அடைந்தது திருப்பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார். அவர் எந்த ஊரில் பிறந்தார், எந்த 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 நாட்டில் என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ஞானி என்றும் மிகப்பெரிய அருந்தவ முனிவன் என்று சொல்வார்கள். அருமையான தவம் செய்தவர். அப்போ சுப்பிரமணியர் வணங்குவதற்கு மிக வல்லவர். அவர் கேட்க வேண்டிய முறையோடு கேட்டார், அடியேன் ஜென்மத்தை கிடைத்தேற்ற உண்மையா? அதுக்கு அவருடைய அறிவும் பரிபக்கம் தர வேண்டும். நான் முன் செய்த இணைகளை பற்றி எனக்கு உணர்த்த வேண்டும். அடியின் பாவியாகாது இருக்க வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். அப்போ என்னிட்ட குணை கெடுக்கலை நான் உணர வேண்டும் சொன்னார். அப்போ ஆசான் சொன்னார், சுப்பிரமணியர் உணர்த்தினார், மனிதனை நரகத்தை தள்ளுவது பொறாமை உணர்வு. பொறாமை, பேராசை, கோபம், கடும் சொற்கள், இது மனிதனை பாவியாக்குனார். அதுக்குரிய அறிவை அப்போ ஆசான் சுப்பிரமணியர் கேட்கும்போது அதுக்குரிய அறிவை நானே தருகிறேன். அவர் சொன்னார், என்ன பொறாமை இருக்கா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை, எனக்கு உணர்த்தி சொன்னார். அப்போ உணர்த்தினார், ஆசான் உணர்த்தினார். அடுத்து பேராசை, நிலையில்லாத பொருளை கண்டு மயங்குகின்ற மயக்கம் இருக்கிறது, அதுலேருந்து விடுபடைவன் கிட்டார், பேராசையும் ஒழிந்தது. தேவையில்லாமல் கோபம் எனக்கு வரும், அதை அது என்னுடைய வளர்ச்சியை கெடுத்து விடும், ரெண்டாவது பாவியாக்கும், அதுலேருந்து விடுபடுவன் கேட்டார். அதுக்கும் அருள் செய்தார். அடுத்து பிரமாணம் புண்பட பேசுகிறேன், அதுலேருந்து விடுபடைவன் கேட்டார், அதுவும் அருள் செய்தார். மொதல் ஆசான் தயவால் கொனைக்கெடுகள் நீங்கிவிட்டது. நரகத்தை தள்ளுவது இந்த நான்கு குற்றம். அழுக்கார், அவா, வெகுளி என்ன சொல்? அழுக்கார் என்பது பொறாமை, அவா என்பது ஆசை, சினம் என்பது இந்த சினம் என்பது கோபம், என்ன சொல்லும்போது துன்பம். இது பிறர் மனம் புண்பட பேசுது. அழுக்கார், அவா, வெகுளி என்பது கோபம், அது சினம் என்று சொல்லலாம். இந்த நான்கு குற்றங்கள் மனிதனிடம் இருக்கும். இந்த குற்றங்கள் நீங்குவதற்கு நாம் என்னதான் முயற்சித்தாலும் முடியாது. அப்போ பக்தி செலுத்த வேண்டும். அப்போ ஆசான் அகத்தீசன் திருவுடைய பூஜித்து என்னிடம் இந்த உள்ள குணக்கேடுகளை உணர்த்தவும் அதை நீக்கவும் நீ அருள் செய்யணும்னு கேட்கணும். தொடர்ந்து கேட்டு வரணும். தொடர்ந்து கேட்டு வந்தால் அருள் செய்வார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.